ஹாய், ஹலோ, வணக்கம். உலகமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பிறப்புகளுக்கும் நேன் சேர்ந்த அன்பு வணக்கங்கள். நாம நம்முடைய வாழ்க்கையில கடினமாக உழைச்சா அது என்றைக்குமே வீண் போகாது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. கெடுங்கள் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கணவன் இறந்து போயிட்டாரு, பொம்பளை பிள்ளையை காப்பாத்துறதுக்கு புளிய மதடையில இரவு நேர டிஃபன் கடை போட்டால் எல்லாமே இது பெண் ஒருத்தி பிரியா. கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரன் தான், யார்கிட்ட பெர்மிஷன் கேட்ட, ரொம்ப நேரமா கடை திறந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஓசியில தின்னுட்டு வயிறு மட்டும் தின்னுட்டு போவான். பணம் கொடுத்து சாப்பிடுபவர்கள் இன்னும் ஒரு தோசை அதிகமாக சாப்பிட மாட்டார்களா என இயக்கமாக இருக்கும். அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் அந்த பெண் பிரியா. ஆனா இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவா சாப்பிட மாட்டானா என நினைத்தால் அவன் தான் ஆறு அமர உட்காந்து நிறைய தின்னுட்டு பார்சல் வாங்கிட்டு போவான். என்ன செய்ய, புளிய மரத்தில கடை போட்டா இப்படிதான் வருவாங்க. நம்ம தலைவிதி அப்படின்னு நினைச்சு போலீஸுக்கு வேண்டா விருப்பாக பரிமாறுவாள். என்ன சுவையா சமைத்தாலும் டவுனுக்குள்ள நாலு கடை சாத்தின பிறகுதான் நாலு சனம் வரும் பிரியாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நான் என் பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாரகந்துக்கு பணம் வாங்கி டவுனுக்குள் கடையை பிடித்தாள். ஒரே வாரத்துல பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாடா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா. கடை வாடகை கந்து வட்டி போக 4 காசு கண்ணில் பார்த்துடலாம்னு நினைச்ச நேரம் மறுபடியும் அதே ஊசி போலீஸ் உள்ள வரான். வாடி வா, இன்னைக்கு உன்னை 4 வாரத்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையே இல்லை. இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்பவே காசை கொடுறான்னு சத்தமாக கேட்கணும்னு நினச்ச வேலையில் தான் அப்படியா, இதில் 1 லட்சம் இருக்கு, 4 வருஷம் நான் உன் கடையில் சாப்பிட்டதுக்கான பில். உன்னுடைய கனவை என்னோட படித்தவன் தான். உன்னுடைய கனவன் இல்லாமல் அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளவு கடினம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் தினமும் அங்கே வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் புளிய மரத்தடை கடையின் லாப பணம் வச்சுக்கோ என்று கையில் கொடுத்தான். பிரியாவுக்கு 1 நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக சொன்னால், வாங்க சாப்பிடுங்க. வாழ்க்கையில நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும், உழைப்பை மட்டும் விட்டு விடவே கூடாது. இட நண்பர்களே, நிச்சயமா இந்த பதிவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கடினமா உழைச்சு அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். நிறைய தடங்களுக்கு கூட வரலாம், ஆனா அதெல்லாம் கடந்து வந்தாதான் நாம நல்ல நிலைமைக்கு வரவே முடியும். நம்முடைய பலம் உழைப்பு, அதனால வருகின்ற உயர்வு. நிச்சயம் மீண்டும் நல்ல கருத்துக்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் திருவாரூர் டி ஜி சுரேஷ். நன்றி, வணக்கம்.